அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் சிறந்த பரிகாரத்தலமாக இருக்கு இங்கு நாள்தோறும் தமிழகம் மட்டுமல்ல கேரளா கர்நாடகா ஆந்திரா என பல்வேறு மாநிலத்தை சேர்ந்த பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செஞ்சு வராங்க இந்த நிலையில் ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செஞ்சுருக்காங்க அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் புனித தீர்த்தத்தில் பக்தர்கள் நீராடி சாமி தரிசனம் செஞ்சிருக்காங்க மாலை நேரம் நெருங்க நெருங்க பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது தரிசனம் முடிந்து இரவு கடற்கரை மணலில் பக்தர்கள் விளக்கேற்றி வழிபட்டிருக்காங்க மேலும் நிலாசோறு சாப்பிட்டு இரவு முழுவதும் அங்கேயே தங்கியிருந்திருக்காங்க அது இல்லாமல் ஏராளமான பக்தர்கள் ஆடி பௌர்ணமி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினமான நேற்று காலையில் இருந்தே லட்சக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூர் கோவிலில் குவஞ்சிருக்காங்க கடல் மற்றும் கிணறு புனித நீரில் நீராடி நீண்ட வரிசையில் சுமார் ஐந்து மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செஞ்சு வந்திருக்காங்க ஏராளமான பக்தர்கள் வருகை தந்துள்ளதால் கோவில் வளாகம் கடற்கரை பகுதி கிணறு முக்கிய சாலைகள் முழுவதுமே பக்தர்களால் நிறைந்து காணப்படுகிறது பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து காணப்படும் நிலையில் கோவில் நிர்வாகம் சார்பில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன மேலும் போலீஸ் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்திருக்காங்க இப்படி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய கோவிலாக தான் இருக்கு ரெண்டாயிரம் ஆண்டுகளாக முன்பிருந்து சிறந்து விளங்கப்படுவதாக அனைவராலும் சொல்லப்படுது இந்த திருச்செந்தூர் கோவில் ஒன்பது அடுக்குகளையும் நூற்றி ஐம்பத்தி ஏழு அடி உயரத்தையும் அழகான கொண்டுள்ள இந்த கோவில் கோபுரமானது பதினேழாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் நாகரிக பண்பாட்டில் சிறந்து விளங்கிய நகரம் என்று அழைக்கப்படுவது திருச்செந்தூர் திருச்செந்தூர் அலைவாய் திருச்சீர் அலைவாய் வெற்றி நகர் என பல பெயர்களில் சிறப்புமிக்க அழைக்கப்பட்டிருக்கு இந்த திருச்செந்தூர் கோவில் மன்னார் வளைகுடாவின் கடற்கரை பகுதியில் அமைஞ்சிருப்பதால் அலைவாய் என்றும் திரு என்னும் அடைமொழி பெற்றிருப்பதால் திருச்சீர் அலைவாய் என்றும் பாடல்களில் சிறப்பாக புகழப்படுது திருச்செந்தூர் ஓ மடிவில் தோன்றியிருக்கு இந்த முருகன் கோவில் திருச்செந்தூரில் வீரவாகு தேவர் அனைத்து கடவுள்களுக்கும் காவல் தெய்வமாக விளங்குவதால் திருச்செந்தூர வீரவாகுப்பட்டினம் என்று அனைவராலும் அழைக்கப்படுது கோவிலில் வீரவாகு தேவருக்கு பூஜைகள் நடந்து முடிந்த பின்னர் முருகனுக்கு பூஜைகள் நடத்தப்படுறதாக சொல்லப்படுது திருச்செந்தூர் கோவிலின் ராஜகோபுர வாசல் ஆண்டு முழுவதும் அடைக்க தான் இருக்கும் இந்த கோபுரம் எப்போது திறக்கப்படும் என்றால் சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு தெய்வானை திருமண நாட்களில் மட்டுமே இந்த ராஜ கோபுரமானது திறக்கப்படும் கோவிலில் அமைஞ்சிருக்கக்கூடிய சண்முக விலாச மண்டபம் நூற்றி இருபது அடியை கொண்ட உயரமும் அறுபது அடி அகலத்தையும் நூற்றி இருபத்தி நான்கு தூண்களையும் கொண்டிருக்கு திருச்செந்தூர் முருகன் கோவில் உச்சிகால பூஜைகள் நடந்து முடிந்த பின்னர் மணி ஒலிக்கப்படும் இந்த ஆலயத்தின் மணியானது நூறு கிலோ எடைகளை கொண்டிருக்கு இந்த ஆலயமணி கோவில் கோபுரத்தின் ஒன்பதாவது அறையில் வைக்கப்பட்டிருக்கு கோவில் எதிரில் இரண்டு மைல்களும் ஒரு நந்தி பகவான் சிலையும் அமைக்கப்பட்டு இருக்கு இரண்டு மைல்களில் முதல் மைலானது இந்திரனும் இரண்டாவது சூரபத்மன் மூன்றாவது பஞ்சலிங்கங்களின் வாகனமான நந்தி பெருமாள் திருச்செந்தூரில் இரண்டு கடவுள்கள் அருள்பாலித்து வராங்க முதற் கடவுளான சண்முகர் இரண்டாம் கடவுளான பாலசுப்பிரமணிய சுவாமி என இரண்டு கடவுள்கள் அருள் தந்து கொண்டிருக்காங்க பால சுப்பிரமணிய சுவாமி கிழக்கு திசை நோக்கியும் சண்முகர் தெற்கு திசை நோக்கியும் அருள் புரியதாக சொல்லப்படுது திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய பால சுப்பிரமணிய சுவாமிக்கு பூஜைகள் செய்த பின்னர் தினமும் வெண்ணிற ஆடையை மட்டுமே சாற்றாங்க சண்முகருக்கு பச்சை நிறம் கொண்ட ஆடைகளை அணிவித்து வரதாக சொல்லப்படுது கோவிலின் மூலவருக்கு பின் பகுதியில் பாம்பரை என்னும் சுரங்க பாதை இருக்கு கட்டணம் செலுத்தி சுரங்கம் உள்ளே சென்றால் முருகன் பூஜை செய்து வந்த பஞ்சலிங்கங்களை பார்த்து தரிசிக்கலாம் திருச்செந்தூர் கோவிலர் சண்முகர் ஜெயந்திநாதர் குமரவிடங்கர் அலைவாய் பெருமாள் என நான்கு உச்சவர்கள் இருக்காங்க இதில் குமரவிடங்கருக்கு மாப்பிள்ளை சுவாமி என்ற மற்றொரு பெயரும் இருக்கு திருச்செந்தூரில் அமைஞ்சிருக்கக்கூடிய முருகன் சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு தாமரை மலர வைத்து சிவ பூஜை செய்து வந்திருக்காங்க இன்றுமே முருகனின் வலது கையில் தாமரை மலர் வீற்றிருக்கும் உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பின்னர் மணி ஒழிக்கப்படும் இந்த ஆலயத்தின் மணியானது நூறு கிலோ எடைகளை கொண்டிருக்கு கடற்கரையில் இந்த பால் அன்னத்தினை கரைத்து விடுவாங்க இந்த பூஜைக்கு கங்கா பூஜை என அழைக்கப்படுறதாக சொல்லப்படுது முருகனுக்கு சிறுபருப்பு கஞ்சி பால்கோவா வடை சர்க்கரை பொங்கல் கற்கண்டு பேரிச்சன் பொரி தோசை சுய்யன் தேன்குழல் அதிரசம் அப்பம் தினைமாவு போன்ற உணவுகள் மிகவும் பிடித்தமான ஒன்று கோவிலில் தங்கத்தேரில் தேரில் அறுகோண வடிவத்தில் முருகன் சிலை வைக்கப்பட்டு இருக்குது இந்த திருச்செந்தூரானது ஆதி அதிகாலத்தில் பல மணற்குன்றுகள் உடையதாக அமைஞ்சிருக்கு இந்த மணற்குன்றுகள் நாளடைவில் ஆலயத்தின் பிரகாரமாக மாறிவிட்டது கோவிலின் வடக்கு பகுதியில் மணற்குன்றுகள் மதிலாக காட்சியளிக்கிறதாக சொல்லப்படுது இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட கோவிலாக தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைஞ்சிருக்கு இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு திருச்செந்தூர் கோவிலின் இடது பக்கத்தில் வள்ளி குகை அமைஞ்சிருக்கு திருச்செந்தூரில் இருபத்தி நான்கு அடி ஆழத்தினை கொண்ட நாளை கிணற்றில் பக்தர்கள் நீராடி பின்னரே கடற்கரையில் நீராடுவதை பாரம்பரிய வழக்கமாக வெச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் பன்னிரு சித்தர்களின் எட்டு சித்தர்களின் சமாதி திருச்செந்தூர் கோவிலில் அமைஞ்சிருக்கு முருகனுடன் போரிட்ட படை வீரர்கள் ஐயனார்கள் என்று அழைக்கப்படுறாங்க இவர்கள் மாமரமாக மாறி நின்று சூரபத்மன வேலால் சிதைத்த இடம் பாமாடு என்றும் மணமாடு என்ற பெயரில் திருச்செந்தூர் அருகில் மூன்று கிலோ தொலைவில் இந்த இடம் அமைஞ்சிருக்கிறதாக சொல்லப்படுது இப்படி பல்வேறு சுவாரஸ்யங்களை கொண்ட கோவிலாக தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் இருக்கு கடந்தமும் புரிந்து வரங்களை பெற்ற சூரபத்மன் தேவர்களை துன்புறுத்திருக்காரு அவனது கொடுஞ்செயல்களால் பாதிக்கப்பட்ட தேவர்கள் சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமானிடம் அடைந்திருக்காங்க இவர்களது வேண்டுதலை ஏற்று தன் நெற்றிக்கண்ணில் கண்ணில் இருந்து ஆறு பொறிகளை உண்டாக்க அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றியிருக்கான் அவ்வாறு தோன்றிய முருகன் தன் தன்னையின் கட்டளையை ஏற்று சூரபத்மனை செய்ய இங்கு வந்திருக்கான் முருகப்பெருமானை தரிசிக்க இவ்விடத்தில் தவம் செய்து கொண்டிருந்த வியாழ பகவானுக்கு காட்சி தந்து அசுரர்களின் வரலாற்று அவர்களிடமிருந்து கேட்டறிஞ்சிருக்கானுங்க தன் படை தளபதியான வீரவாகுவ சூரபத்மனுக்கு அனுப்பியிருக்காங்க ஆனால் அழிவின் விளிம்பில் இருந்த அசுரன் அதனை மறுத்து யுத்தத்திற்கு அரைக்கோவல் விடுத்திருக்கான் முடிவில் சூரபத்மன் முருகப்பெருமானால் வதம் செய்யப்பட்டு அவரது கொடியில் பிடித்து நட்பேறு பெற்றிருக்காரு வியாழ பகவானின் வேண்டுகோளை ஏற்று இவ்விடத்தில் தங்கிய முருகப்பெருமானுக்கு விஸ்வகர்மாவை அழித்து ஆலயம் எழுப்பியிருக்காங்க சூரபத்மனை வெற்றி கொண்டதன் குறிக்கும் பெயரால் ஜெயந்திநாதர் என்றழைக்கப்பட்ட முருகப்பெருமானின் பெயர் மருவி செந்திநாதர் என்றும் திரு ஜெயந்திபுரம் என்பது திருச்செந்தூர் எனவும் மாறியிருக்கிறதாக சொல்லப்படுது ஓம் என்னும் வடிவில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு திருச்செந்தூர் கோவில் பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டு நூத்தி ஐம்பத்தி அடி உயரம் கொண்ட கோவிலின் கோபுரம் ஒன்பது தலங்களை கொண்டதாக அமைஞ்சிருக்கு யாழ் மண்டபத்திற்கு மேலே நூத்தி முப்பத்தி ஏழு அடி உயரமும் வடக்கிலிருந்து தெற்காக எழுவது அடி நீளமும் கிழக்கு நோக்கி மேற்காக அறுபத்தி ஐந்து அடி அகலமும் கொண்டிருக்கு கோபுர உச்சியின் மேற்புறம் இருபது அடி அகலம் மற்றும் நாற்பத்தி ஒன்பது அடி நீளம் கொண்டிருக்கு கோபுரம் ஒன்பது தலங்களை கொண்டிருக்கு என்பதை குறிக்கும் கோபுரத்தின் உச்சியில் ஒன்பது கலசங்கள் இருக்கு இந்த திருக்கோவிலில் உள்ள சண்முக விலாசம் என்னும் மண்டபம் நூத்தி இருபது அடி உயரம் கொண்டிருக்கு அறுபது அடி அகலம் கொண்ட பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு இந்த மண்டபத்தை நூத்தி இருபத்தி நான்கு தூண்கள் தாங்கி நிற்கிறதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் கோவில் எதிரில் இரண்டு மைல்கள் சிலையும் ஒரு நந்தியின் சிலையும் அமைக்கப்பட்டிருக்கு மைல்கள் இரண்டிலும் முதலாவதாக இருப்பது இந்திரனும் இரண்டாவதாக இருப்பது சூரபத்மன கூறுகிறது நந்தி பெருமான் பஞ்சு லிங்கங்களின் வாகனமாக இருக்காங்க முருகப்பெருமானுக்கு இருவேறு தோற்றங்களில் தனித்தனியே எழுந்தருளி அருள்பாளிப்பது இந்த திருக்கோவிலின் சிறப்பு தெற்கு திசையை பார்த்தவாறு சண்முகர் என்ற பெயரிலும் கிழக்கு திசையை பார்த்தவாறு பாலசுப்பிரமணிய சுவாமி என்று இவ்வாறு வெவ்வேறு சன்னதியில் அருள் செய்யறதாக சொல்லப்படுது சூரபத்மனை ஆட்கொண்ட முருகப்பெருமான் அவ்வெற்றிக்கு நன்றி செலுத்தும் விதமாக தாமரை மலர வைத்து சிவபூஜை செஞ்சிருக்காரு இதனால முருகப்பெருமானின் வலது கரத்தில் தாமரை மலர் இருப்பதை இன்றும் காண முடியும் சிவ யோகி போல தலையில் ஜடா மகுடம் தரித்திருக்கும் இவருக்கு இடது பின்புற சுவற்றில் ஒரு லிங்கம் இருக்கு இந்த லிங்கத்திற்கு தீபாரதனை காட்டிய பிறகு முருக பெருமானுக்கு தீபாரதனை நடக்கிறதாக சொல்லப்படுது அதே போல சண்முகர் சன்னதியின் சுவாமிக்கு பின்புறத்தில லிங்கம் இருக்கு இரண்டு லிங்கங்களுமே இருளில் இருப்பதால தீபாரதனை வெளிச்சத்தில் மட்டுமே காண முடியும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே